ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் 12th ஸ்டாண்டர்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்லேருந்து. ஐ வில் கிவ் ஒன் பை ஒன் ஆல் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அண்ட் டபுள் சால்ட்ஸ். இது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 131 இருக்குது, பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க. நம்ம தான் லிஸ்ட் அவுட் பண்ணணும் என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 2, டிஸ்கஸ் வெர்னர்ஸ் தியரி ஆஃப் அ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3, இதை சில டேர்ம்ஸ் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் திஸ் பர்டிகுலர் பிரான்ச், அதான் டெர்மினாலஜின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை பற்றி. அதில் ஃபஸ்ட் ஒன், கோஆர்டினேஷன் என்டிட்டி, சென்ட்ரல் ஆட்டம் ஆர் அயான். அடுத்தது லிகாண்ட், கோஆர்டினேஷன் ஸ்பியர், கோஆர்டினேஷன் பாலிஹீட்ரன், கோஆர்டினேஷன் நம்பர், வாட் இஸ் கோஆர்டினேஷன் நம்பர், ஆக்சிடேஷன் நம்பர் இல்லைன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு நம்பர்னு சொல்லலாம், இல்லை ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுன்னு சொல்லலாம். அடுத்தது ரைட் த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் வெர்னர்ஸ் தியரி. கொஸ்டின் நம்பர் 5, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ். அடுத்து ஐயூபாக் நேம்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க, எது வேணாலும் கொடுக்கலாம். யூ சி திஸ் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் K4FeCN6. இது பேஜ் நம்பர் 138 நம்ம டெக்ஸ்ட் புக்கிலேயே கொடுத்துருக்காங்க. அடுத்து CONH3 4 டைம்ஸ், CL2Cl, CRENthrice இது ஒரு காம்ப்ளெக்ஸ், அதுக்கு பக்கத்தில் CRF6 இது அனதர் காம்ப்ளெக்ஸ், இதுக்கு பேர் பை மெட்டாலிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் AgNH3 டுவைஸ் Cl2. அடுத்ததான் PdI2ONO டுவைஸ் திஸ் இஸ் வாட்டர் H2O டுவைஸ் இது வந்து பைடென்டேட் லிகாண்ட் ONO அப்படின்றது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 7, டிஸ்கஸ் ஐசோமெரிசமின் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். க்வெஸ்சன் நம்பர் 8, எக்ஸ்பிளைன் வேலன்ஸ் பாண்டு தியரி, அதான் விபிடி சிம்பிளாக. அப்ளை விபிடி ஃபார் நிக்கல் டெட்ரா கார்பனைல் அண்ட் NaCN4 ஆன் த காம்ப்ளெக்ஸ் 4-. அப்ளை விபிடி ஃபார் FeCN6 காம்ப்ளெக்ஸ் ஆன் த காம்ப்ளெக்ஸ் 3-, அண்ட் COF4 ஆன் த காம்ப்ளெக்ஸ் 3-, COF6 ஆன் த காம்ப்ளெக்ஸ் 3-. இதுக்கு எல்லாமே நம்ம விபிடி தியரி அப்ளை பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுறோம், என்ன ஜாமெட்ரின்னு கண்டுபிடிக்கணும், ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கணும். க்வெஸ்சன் நம்பர் 11, ரைட் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் விபிடி, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பிளைன் CFT கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி, பேஜ் நம்பர் 153 இருக்குது. எக்ஸ்பிளைன் கலர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் அண்ட் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெட்ராஹைட்ரல் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, ரெண்டு தனித்தனியாக நம்ம லேர்ன் பண்ணணும். க்வெஸ்சன் நம்பர் 14, ரைட் நோட் ஆன் மெட்டாலிக் கார்பனைட்ஸ். க்வெஸ்சன் நம்பர் 15, டிஸ்கஸ் பாண்டிங் இன் மெட்டல் கார்பனைட்ஸ். ஏன் அப்படின்னா இதில் மெட்டலுக்கு ப்ரைமரி வேலன்சின்றது 0, ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து 0 ப்ரைமரி வேலன்சின்னு சொல்லுவோம் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில். CO கூட பாண்ட் பண்ணும்போது எப்படி பாண்ட் பண்ணியிருக்கு, சிக்மா பாண்டா ஃபைவ் பாண்டா, அதை பற்றி நம்ம இந்த டாப்பிக்கில் டீட்டெயிலாக லேர்ன் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு டெரிவ் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் பீட்டா. அடுத்ததான் டெரிவ் ஸ்டெப் வைஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் ஓவரால் ஃபார்மேஷன் கான்ஸ்டன்ட், இது 164 இருக்குது. லாஸ்ட் ஒன், வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், வேரியஸ் ஃபீல்டில் வேரியஸ் பிரான்ச்சஸில் யூஸ் பண்ணுறோம். இதில் இருந்து ஒரு 1 மார்க்கோ 2 மார்க்கோ வரலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.